முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்திற்கு எதிரான சொத்து குவிப்பு வழக்கை தாமாக முன்வந்து விசாரிக்கப் போவதாக சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அறிவித்திருக்கிறார். கடந்த 2001 முதல் 2006 அதிமுக ஆட்சியில் ஓ பன்னீர்செல்வம் தனது மனைவி விஜயலட்சுமி, மகன்கள் ரவீந்திரநாத், ஜெயப்பிரதீப், மகள் கவிதா பானு மற்றும் சகோதரர்கள் பெயரில் வருமானத்திற்கு அதிகமாக 1,72,00,000 ரூபாய் சொத்துகள் வாங்கியதாக தேனி மாவட்ட லஞ்ச ஒழிப்பு காவல்துறை வழக்கு பதிவு செய்தது. தேனி மாவட்ட நீதிமன்றத்தில் இருந்து சிவகங்கை மாவட்ட நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்ட இந்த வழக்கில் கடந்த 2012 லஞ்ச ஒழிப்பு காவல்துறை குற்றச்சாட்டுகளுக்கு போதுமான ஆவணங்கள் இல்லை என கூறி திரும்பப் பெறப்பட்டது. இந்நிலையில் எம்பி எம்எல்ஏ மீதான வழக்குகளை விசாரிக்கும் உயர்நீதிமன்ற சிறப்பு அமர்வு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் வழக்கில் இருந்து ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்டோர் விடுவிக்கப்பட்டதை எதிர்த்து தாமாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுத்துள்ளார். இந்த வழக்கு இன்று உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரவுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.